இந்த வார படம் நெல்சன் இயக்கி இருக்கிற கோலமாவு கோகிலா. கே பாலச்சந்தரோட அரங்கேற்றம் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு கதைகளம். பண தேவையினால ஒரு பெண் ரொம்ப வித்தியாசமான ஒரு தொழில் பண்றாங்க. கோகிலாவாக வர நயன்தாரா ட்ரக்ஸ் ஸ்மகிள் பண்றாங்க. பட் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஹீரோன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னா யூஸ்வலி அழுக இருக்கும் இல்ல ஒரு எம்பவர்மெண்ட் மெசேஜ் இருக்கும். ஆனா இந்த படம் ஒரு பிளாக் காமெடி. இந்த ஜானருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் டோன். அங்கதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா டைரக்டரால எந்த டோன்ல படத்தை எடுத்துட்டு போகணும்னு டிசைட் பண்ண முடியல. கதையில நடக்கிற விஷயங்கள் அப்புறம் அனிருத்தோட வாக்கி ஸ்கோர் இதெல்லாம் பார்த்தா ஒரு பிளாக் காமெடி மாதிரி இருக்கு. ஆனா ஸ்டேஜிங் அண்ட் பேசிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பார்த்தா ஒரு மூட் பீஸ் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு டிராமா. நிறைய ஜோக்ஸ் பேப்பர்ல நல்லா இருக்கு, ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பில்டப் ஆக மாட்டேங்குது. ஸ்கிரீன் பிளேக்கு இன்னும் கொஞ்சம் டிராஃப்ட்ஸ் தேவையோன்னு தோணுது. அப்புறம் நயன்தாரா, அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் ஃபுல் படத்தில் ஒரே மாதிரியான ஒரு பயந்த எக்ஸ்பிரஷனோட வராங்க. ஒரு வேரியேஷனே இல்லாததுனால அவங்க கேரக்டருக்குள்ளே டீப்பாக போகவே முடியல. ஆனால் மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஜோக்ஸ் வந்துட்டே இருக்கு. கோலமாவு கோகிலா இன்னும் நல்லா இருந்திருக்க வேண்டிய படம், ஆனால் டிஃப்ரெண்டான படம். இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு சந்தோஷம் தர ஒரு படம். ஐ எம் கோயிங் வித் 2.5 stars. த டீடைல் ரிவ்யூ இஸ் ஆன் www.filmcompanion.in. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். See you soon at the movies.